ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இது என் முகம், என் வாழ்க்கை, அதை சொல்ல எனக்கு வெக்கம் கிடையாது அப்படின்னு நடிகை ஸ்ருதி ஹாசன் தெரிவிச்சிருக்காரு. ஜனநாதன் டைரக்ஷனில் லாபம் படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு ஸ்ருதி ஹாசன். இதில் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிக்கிறாரு. தெலுங்கில் ரவி தேஜாவோட கிரேட் படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு. நடிகை ஸ்ருதி ஹாசன் சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னோட மூக்கில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டதா செய்திகள்லாம் வெளியாச்சு. இது பற்றி அவர் எதுவுமே வெளியே சொல்லாத நிலையில் இப்போ அவர் அதை ஒத்துட்ருக்காரு. அவர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் புதிய பிக்சர்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காரு. அதில் ஒல்லியாக இருக்கிற அவருடைய முகம் சோகமாக இருக்குது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ரசிகர்கள் உடனடியாக சாப்பிட்டு உடலடியை அதிகரிக்கும்படி சொல்லியிருக்காங்க. வழக்கமான உங்களோட அழகை பார்க்க முடியல, இது யாரோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அநியாயத்துக்கு இப்படி ஒல்லியாயிட்டீங்களே அப்படின்னும், நோயாளி மாதிரி தெரியுறீங்க அப்படின்னும் கிண்டலாக தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து இன்னொரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்ருதி ஹாசன் ரசிகர்களுடைய ட்ரோல்களுக்கு பதில் கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நான் பொதுவாக மற்றவங்க பண்ணுற கமெண்ட்ஸ்க்கும் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கும் பதில் சொல்கிறதில்ல. இவர் குண்டாக இருக்கார் அப்படின்னோ, அவர் ஒல்லியாக இருக்கார் அப்படின்னோ சொல்லப்படுற கமெண்ட்ஸ்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை. நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண முந்தைய பிக்சரும் இன்றைய பிக்சரும் 3 நாட்கள் இடைவெளியில் தான் எடுக்கப்பட்டவை. நான் சொல்ல வர்றத பெரும்பாலான பெண்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். உடலாலையும் மனசாலையும் என்னோடய ஹார்மோன்கள் துணையோடு நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய உடம்போட நான் ஒரு ஆரோக்கியமான உணர்வோடு தான் இருக்கேன். புகழ்பெற்றவராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, மற்றவங்க பற்றி ஜட்ஜ்மெண்ட் தர்றது சரி கிடையாது. ஆமாம், நான் பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணிட்டேன், அதுக்காக வெட்கப்படவும் கிடையாது. நான் பிளாஸ்டிக் சர்ஜரியை என்கரேஜ் பண்ணுறேனா இல்லை அதுக்கு எதிராக இருக்கானா அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்படி வாழ எனக்கு பிடிச்சிருக்கு, அதை செஞ்சிட்ருக்கேன், அவ்வளோதான். நம்மளோட உடம்புக்கும் மனசுக்கும் ஏற்ற மாற்றங்களை அனுமதிக்கிறது தான் நமக்கு மற்றவங்க செய்கிற உதவியாக இருக்கும். அன்பை பரப்புங்கள், நானாக இருக்கேங்கிறதுக்காக நேசிக்கப்படணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் என்னென்னா அளவுக்கு அதிகமாக லவ் பண்ண கற்றுட்டே இருக்கேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கையை அந்த அளவுக்கு காதலிச்சிட்ருக்கேன். நீங்களும் உங்களோட வாழ்க்கையை லவ் பண்ணுங்கள் அப்படின்னு ஸ்ருதி ஹாசன் உருக்கமான பதிவை ஷேர் பண்ணியிருக்காரு.